அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் நரம்பியல் மண்டலங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். உதாரணத்திற்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், தலை சுற்றுதல், ஸ்ட்ரோக், ஞாபக மறதி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்னென்ன வகையான தீர்வுகள் இருக்குது விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க இந்த துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வயதாக வயதாக முதியவர்கள் பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குறிப்பாக நரம்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிடுது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் முதியவர்கள்கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காமனான நரம்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ முதியவர்களுக்கான நரம்பியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப காமனாக ஸ்ட்ரோக்கு. ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பக்கவாதம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒன்றா ரத்த குழாய் அடைப்புனால இருக்கலாம், இல்லை ரத்த கசிவுனால இருக்கலாம். ஸோ அது ஒரு காமன் திங். அடுத்தது பார்த்தோன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு, கை நடுக்கம் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸே எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடும். இதை தவிர மறதி வியாதி, டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகி அவங்க தான் யார் அப்படின்னே உணராத நிலைக்கு வந்துடலாம். இதை தவிர பாலி நியூரோபத்தி அப்படின்னு சொல்வோம், நரம்பு தளர்ச்சி அப்படின்னு ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காமனான டிஸார்டர். இதை தவிர தலை சுற்றல், வேர்டிகோ. இதை தவிர மனநலம் சார்ந்த பிரச்சனை, வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். இதை தவிர தண்டுவடத்தை சுற்றி வேர்டிப்ரல் காலம் அப்படின்னு போன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாளாக நாளாக தேய்மானம் அடைஞ்சு அதனால கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப காமன் எல்டர்லியில். டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஸ்ட்ரோக் தான் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப காமனான ஒரு வியாதி அப்படின்னு, பிரச்சனை அப்படின்னு. இந்த ஸ்ட்ரோக்கில் ஏதாவது பல வகைகள் இருக்கா டாக்டர்? இது எதனால் ஏற்படுது? இதை தவிர்த்துட்டு முதியவர்களால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா மூளைக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதில் அடைப்பு வந்தது அப்படின்னா மூளையில் சில பாகங்களுக்கு பிளட் சப்ளை இல்லாமல் போயிடும். அது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு. இன்னொன்று வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மூளையில் வந்து ஒரு ரத்த குழாய் வெடித்து ஒரு ரத்த கசிவு வர்றதுனால ஆகிறது. இப்போ ஜென்ரலாக ஸ்ட்ரோக்குக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சக்கரவியாதி, டயபெட்டிஸ், ரத்த அழுத்தம், பிபி, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, ஸ்மோக்கிங். இன்னொன்று வயசாகிறதே ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தவிர மேல்ஸுக்கே வந்து கொஞ்சம் தேர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக்கு. ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் கம்பேர் பண்ணோன்னா மெனோபாஸ் வரைக்கும் ஆம்பளைங்க தான் வந்து மோர் காமன். விமன் ஹார்மோன்ஸ் வந்து அவங்கள ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது, பட் மெனோபாஸ்க்கு அப்புறம் மோர் ஆர் லெஸ் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்லேருந்தே கவனித்து அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நடுவில் டாக்டர்ஸை பார்த்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரோக்கை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். டாக்டர், இப்போ ரெண்டு வகையான ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு வகையான ஸ்ட்ரோக்குக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்லாம், இல்லை ட்ரீட்மெண்ட்டே வேறுபடுதா டாக்டர்? கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டே வேறு. ஸோ ஒரு நியூரோலஜிஸ்டோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன மாதிரி பக்கவாதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ, முதியவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ ஒரு சைட் கை கால் வராமல் இருப்பாங்க, இல்லை வாய் கோணிட்டு போயிருக்கோம், அவங்களோட நினைவு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பேச்சு குழறல் இருக்கும். இது காமனாக தான் இருக்கும். பட் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணி இந்த எம்ஆர்ஐலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறதுல ரத்த குழா அடைப்பு இருந்தது அப்படின்னா, அதுவும் 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த அடைப்பை கரைக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் இருந்துமே
பப்ளிக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியறதில்ல. 4.5 மணி நேரத்துக்குள்ள வந்தாதான் நம்மளால அந்த ஊசியை போட்டு கரைக்க முடியும். இது ஏன் அப்படின்னா, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பக்கவாதம்னா ஒரு சைட் கை கால் விழுந்துடும், அதுக்கப்புறம் தானாக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதுதான். அப்படி இல்லாமல் இப்போ இதெல்லாம் லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக, ஸோ தட் அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட பழைய வாழ்க்கை தரத்துக்கு திரும்ப போகலாம். அப்படி ஒருவேளை 4.5 மணி நேரம் கழித்து வந்தாங்க, பெரிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கேத்தீட்டர், ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதை வந்து பிரெயினோட பிளட் வெசல்குள்ளே பாஸ் பண்ணி அந்த அடைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ இது வந்து 24 hoursக்குள்ளே பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஸோ தட் அவங்க திரும்ப பழையபடி நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வயசானவங்களுக்கு அப்படி பார்த்தோன்னா ரத்த கசிவு காமனாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதை தவிர ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவங்கள கண்காணிச்சிட்டே இருப்போம். ஸோ எப்போ வந்து அவங்க டிட்டீரியரேட் ஆகிறாங்களோ, மோசமாகறாங்களோ, அந்த டைமில் போய் ஒரு ஷண்ட்டோ இல்லை அங்கே ஒரு கேத்தீட்டரோ போட்டு கொஞ்சம் பிரெயினை வந்து ஃப்ரீ ஆக்கி விடுவோம். ஸோ இதுதான் ரத்த கசிவுக்கும் ரத்த குழாய் அடைப்புக்குமான ட்ரீட்மெண்ட்டில் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை தவிர ஒரு ரத்த கசிவு இருக்குது, அதுக்கு பேர் சப்டியூரல் ஹெமடோமா அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா பிரெயின்குள்ளே உள்ள ரத்த கசிவு கிடையாது, பிரெயினுக்கு மெனிஞ்சஸ்னு சில லேயர்ஸ் இருக்கும், அதுக்கும் பிரெயின்க்கும் நடுவில் தேங்கக்கூடிய ரத்தம், அந்த மாதிரி ரத்த கசிவு தான் சப்டியூரல் ஹெமடோமா. இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது முதியவர்களில் தான் ரொம்ப காமன். அவங்க வந்து ஈஸியாக கீழே விழுந்துருவாங்க, சம்டைம்ஸ் அவங்க கீழே விழுந்ததே கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நியூரலாஜிக்கல் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், ஒன்றா மறதி இருக்கும், இல்லை இதே மாதிரி பக்கவாதம் இருக்கும், இல்லை திடீர்னு காக்கா வலிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நியூரலாஜிஸ்ட் இல்லாமல் நியூரோசர்ஜன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு குட்டி தொலா மாதிரி ஸ்கல்ல மண்டை ஓட்டில் போட்டு அந்த பிளட்டெல்லாம் சக் பண்ணி எடுத்துடுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ திரும்ப அவங்க பழையபடி இருக்கிறதுக்கு இந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர், ஸ்ட்ரோக்குக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத பற்றி ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அடுத்து முதியவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் டாக்டர். இதற்கு உண்டான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா சரி பண்ணிட முடியுமா? பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வரும். அப்படின்னா என்னென்னா, தானாக வந்து அந்த பிரெயின் வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்கு, மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது சில பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் மாத்திரம். ஸோ இதுக்கு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும், அவங்களோட வாழ்க்கை தரத்தையே ரொம்ப குறைக்கும். அதனால் சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, க்யூரேட்டிவாக இல்லைனாலும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்தலாம். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கை நடுக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்மளை மாதிரி பெசாமல் உட்காந்துருக்கிறப்பவே அவங்களுக்கு கை நடுங்கிக்கிட்டே இருக்கும், அவங்களோட நடையில் மாற்றம் ஏற்படும், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அடிக்கடி கீழே விழுவாங்க, திடீர்னு ஸ்டிஃப்னஸ் கை காலெல்லாம் அவங்களுக்கு விரைச்சி போயிடும். முன்ன வந்து ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இதுதான் ரொம்ப காமன் சிம்டம்ஸ். பட் இதை தவிர அவங்களுக்கு நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு நிறைய இருக்கும், யூரின் போகிறதுல சிம்டம்ஸு, மலச்சிக்கல், மற்றபடி அவங்களோட மூட் டிஸ்டர்பன்ஸு, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. இதை தவிர ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், பேச்சு வந்து குழறது, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மாறி கிறுக்கல் ஆகிறது, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடுக்கம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனா அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சி நியூரலஜிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி வேக் சிம்டம்ஸ்லாம் இருக்கிறப்போ நிறைய டைம் அது கண்டுபிடிக்காமல் மிஸ் ஆகி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். டாக்டர், பார்க்கின்சன்ஸை போலவே முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த டிமென்ஷியா இல்லையா? கண்டிப்பாக. இதுவும் ஏதாவது சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது? இல்லை டிமென்ஷியாலே பல வகைகள் இருக்கா டாக்டர்? டிமென்ஷியாலே பல வகைகள் இருக்குது. டிமென்ஷியாங்கிறது ரொம்ப ஒரு ப்ராட் டேர்ம். அதே மாதிரி எல்லாருமே மறதி வியாதினா மறந்து போயிடுவாங்க அப்படின்னு அதை ஒண்டி தான் நினைக்கிறாங்க. பட் அது வந்து நம்மளோட மனுஷங்க, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்மளோட ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்,
நமக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு எம்பத்தி, கம்பேஷன், இந்த மாதிரி இது அத்தனையும் சேர்ந்தது தான் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கம்மி ஆகிறது அப்படிங்கிறது தான் டிமென்ஷியா. அதில் ஞாபகம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். இதில் நிறைய வகைகள் இருக்குது. எல்லாருமே ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க, மூவிஸ்லலாம் கூட வந்திருக்கோம், அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு, அது ஒரு வகை. இதை தவிர நிறைய ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு கூட அந்த மறதி ஏரியா அஃபெக்ட் ஆச்சு, பிரெயினில் உள்ள மறதி ஏரியா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் டிமென்ஷியா வரலாம். சில சமயங்களில் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட்டுக்கும் கூட சேர்ந்து இந்த டிமென்ஷியா இருக்கும். இதை தவிர ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அதில் வந்து ரொம்ப மார்க்கெடாக அவங்களோட பிஹேவியர் வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா. இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறதி அடிக்கடி இருக்கும், சின்ன விஷயத்தை வச்சுட்டு தேடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி ரொம்ப தெரிஞ்சவங்களோட முகமே மறந்து போயிடும். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, இப்போ நம்ம சரளமாக பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு தெரியாது, டக்குன்னு ஸ்டக் ஆகிடுவாங்க. அதேமாதிரி வார்த்தையோட உச்சரிப்பு இந்த மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தது விஷுவோ ஸ்பேஷியல் டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனோன்னா திரும்ப எப்படி நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது தெரியும். நம்ம வீட்லேயே ஹால், கிச்சன், பாத்ரூம் இதெல்லாம் எங்கேன்னு தெரியும். இவங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா தான் எங்கே இருக்கோம், தான் எப்படி திரும்ப வரணும் அப்படிங்கிறது தெரியாது. என்னோடய நிறைய பேஷண்ட்ஸ் தொலைஞ்செல்லாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து தான் அவங்க ஃபேமிலி திரும்ப கண்டுபிடிச்சே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷுவோ ஸ்பேஷியல் டிஸ்ஓரியன்டேஷன், இவங்களுக்கு நிறைய மூட் டிஸ்டர்பன்சஸ் கூட சேர்த்து சைக்கியாட்ரிக் டிஸ்டர்பன்சஸும் இருக்கும். தட் இஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு மாத்திரம் மனிதர்கள் இல்லை மிருகங்கள் தெரியும். அவங்க காதில் மாத்திரம் யாரான பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு நிஜமே இல்லாததை அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ரொம்ப டிப்ரெஸ்டாக சம்டைம்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து காமன் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்த்து கரெக்டான சிகிச்சை முறை பண்ணிக்கிறது அவசியம். டாக்டர், இந்த பாலி நியூரோபதிக்கு, அதாவது நரம்பு தளர்ச்சிக்கு என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? ஜென்ரலாக இந்த பாலி நியூரோபதி அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறப்ப நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அது அந்த நர்வை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து என்னென்ன நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி குவான்டிஃபை பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா, பாலிநியூரோபதிக்கு டைரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத விட எந்த காரணத்தினால வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த காரணத்தை அட்ரஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஜென்ரலாக மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அதுதான் ஓடும். இதை தவிர நான் சொன்ன மாதிரி சர்க்கரையை கண்டுபிடிச்சோன்னா சர்க்கரையை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, வைட்டமின் B12 கம்மியாச்சுன்னா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது. இதை தவிர வேறு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ்னால பாலிநியூரோபதி வந்ததுன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. இதை தவிர IVIG, ருட்டுக்ஸிமேப் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸை, இதெல்லாமும் இந்த பாலிநியூரோபதிக்கு அவைலபிளாக இருக்குது. இது கூட சேர்த்து கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியும் இருக்கணும். ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சடன் மூமெண்ட் பண்ணக்கூடாது, வார் வச்ச ஸ்லிப்பர் தான் போட்டுக்கணும். இந்த நார்மல் ஸ்லிப்பர் போட்டுட்டா அது அவங்களையும் அறியாமல் காலை விட்டு வெளில வந்து தடிக்கு கீழே விழறதுக்கான அபாயம் ஜாஸ்தி உண்டு. ஸோ வீடு வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கணும், வெட் சர்ஃபேசஸ் இருக்கக்கூடாது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எப்பயுமே அந்த வார் வச்ச செப்பல் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேர்த்து பண்ணணும். டாக்டர், அடுத்து முதியோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இந்த டிஸ்க் ரிலேட்டட் டிசீஸ்னு கூட நிறைய சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விதக்கையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது டாக்டர்? அதுதான், என்னென்னா தண்டுவடத்தை சுற்றி வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குட்டி குட்டியாக நிறைய போன்ஸ் வந்து நம்ம தண்டுவடத்தை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த தண்டுவடத்துக்கு நடுவில் கேப் இருக்கும், அது வழியாக தான் இந்த நரம்பெல்லாம் வெளியில் வரும். என்ன ஆகும்னா வயசாக வயசாக தேய்மானம் நடக்கும். வேர் அண்ட் டேர் தானே, ஒரு வித மிஷின் தானே நம்ம. ஸோ அந்த வேர் அண்ட் டேர் நடக்க நடக்க இந்த டிஸ்க், அந்த ஜவ்வு அப்படின்னு சொல்வோம், அது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி, அது வந்து இந்த 2 வெர்டிப்ரல் போன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் இருக்கும். அது என்னாகும்னா அந்த தேய்மானம் நடக்க நடக்க பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது பிதுங்கி வெளியில் வரச்ச இந்த நரம்பை வந்து இரிட்டேட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் அடுக்கடுக்காக இப்படி இருக்கிற போன்ஸே கொஞ்சம் லைட்டாக பொசிஷன் மாறலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ
முதியவர்களுக்கு காமனாக கழுத்து வலி, அந்த கழுத்து வலி கைக்கு பரவுறது, அப்படி இல்லைன்னா அடிமுதுகு வலி, அது காலுக்கு பரவுறது, கையோ இல்லை காலோ மரத்து போகிறது, இல்லைன்னா ஒரு பெராலிசிஸ் மாதிரி பெருசாக ஒரு மோட்டார் வீக்னஸ் அப்படின்னு சொல்வோம், அந்த மாதிரி வருது. யூரினரி சிம்டம்ஸு, மோஷன் போகிற கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி வரலாம். இதுக்கு அகைன் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பண்ணினதுக்கப்புறம் ஒரு லெவல் வரைக்கும் இதை நம்ம கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணலாம். தட் இஸ் மருந்து மாத்திரை கொடுக்கலாம், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்க்குக்கும் இந்த வெர்டிப்ரல் போன்ஸ்க்கும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வைக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே டிஸ்கு பிதுங்கி வருது, நரம்பு ரொம்ப அமுங்குது, இல்லை போன் ரொம்ப அதோட பொசிஷன்லேருந்து மாறி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அறுவை சிகிச்சை முறையை கையாளுறது முக்கியம். பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனையும் முதியவர்களுக்கு உள்ள இந்த பிரச்சனையும் என்னென்னா, சின்ன வயசுக்காரங்களுக்கு நம்ம டக்குன்னு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணிடலாம். முதியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து வரும். அவங்களுக்கு ஏற்கனவே வேறு எதாவது ஹார்ட் வியாதி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு சக்கரை, ஒரு பிபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் கிடைக்கணும், அவ்வளோ பெரிய சர்ஜரியை தாங்கணும். இது சர்ஜரி முடிஞ்சால் உடனே நடப்பாங்களான்னா கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவாக ஃபிசியோதெரப்பியும் பண்ணணும். இவங்களோட போன்ஸும் கொஞ்சம் ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், ஈஸியாக நொறுங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் முதியவர்களுக்கு இதுக்கு நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, அறுவை சிகிச்சை அப்படின்னு யோசிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி பண்ணணும். டாக்டர், அடுத்து நிறைய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்டிகோன்னு சொல்வீங்க இல்லையா? கண்டிப்பாக. இது ஏற்பட என்ன காரணம் டாக்டர்? ஒரு நியூரலஜிஸ்ட் கிளினிக்லன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த வெர்டிகோ சிம்டமோடு தான் வருவாங்க. அதுவும் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு கேராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலை சுத்தல் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ரெண்டு மூணு விஷயத்தினால வரலாம். ஒன்று, பிரெயினோட பின்னாடி பாகம், இது வந்து போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக் அப்படிம்போம். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரோக் பற்றி பேசினோம் இல்லையா? ஸோ பெரிய பிளட் வெசல்ஸ் வந்து பின்னாடி பாகத்துக்கான பிரெயினுக்கு சப்ளை பண்ணுறப்போ அதில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா இந்த வெர்டிகோ ரொம்ப காமனாக வரும். இன்னொன்று என்னென்னா, நம்ம காதுக்குள்ளே இன்னர் இயர்க்குள்ளே சில சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக பிரெயினுக்கு வந்து சிக்னல் அமுச்சிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்துருக்கிய, இப்போது நீ வந்து படுத்திருக்க, நீ நடக்கிற அப்படின்னு. ஸோ உங்கள் பிரெயினுக்கு வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும், நான் என்னோடய உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் இந்த சிக்னல் சரியாக போகல அப்படின்னா பிரெயினுக்கு வந்து சுதாரிக்க தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தலை சுத்தல் வரும். இதை தவிர நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தல் ரொம்ப காமன். இதை தவிர பெரியவங்களுக்கு வந்து ஏதாவது மனநல வியாதிகள் கூட சேர்த்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம், அந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா அதனால வர தலை சுத்தலும் இருக்கும். இதை தவிர சக்கரை கூடினாலோ இல்லை குறைஞ்சாலோ, பிபி கூடினாலோ குறைஞ்சாலோ, இல்லை கொலஸ்ட்ரால் இருந்தது அப்படின்னா இந்த டைம்லலாமும் தலை சுத்தல் இருக்கும். அதை வந்து நம்ம கிடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முதியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு ஸ்ட்ரெச்சாக முழுமையாக தூங்க முடியல, கண்டு கண்ட நேரத்தில் தூக்கம் வருது, இல்லை கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியுது, இப்படி பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டுறோம். இந்த ஸ்லீப் டிஸார்டர் பெரியவர்கள் எப்படி அணுகணும் டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா முதியவர்களில் வந்து இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது ரொம்ப காமன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயசாக வயசாக நம்ம தூங்குகிற நேரம் வந்து கம்மியாகும். பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தூங்கிட்டே இருக்கும். ஒரு நார்மல் அடல்ட்னா ஒரு 8-10 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு. பட் இதுவே வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவங்களுக்கு ஒன்றா சரியாக தூக்கம் வராது, தூங்குறதே ஸ்லீப் ஆன்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே லேட் ஆகும். பெட்டில் படுத்திருப்பாங்க, புரண்டு படுப்பாங்க, ஆனால் தூக்கம் வராது. அப்படி இல்லைன்னா ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஸ்லீப்பை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது, நடுவில் எழுந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப தூங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஏஜ்னாலே அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வந்து ஜென்ரலி நைட் வந்து யூரின்லாம் போகிறதுக்கு எழுந்துப்பாங்க. ஸோ அப்போ திரும்ப வந்து தூங்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம தூக்கமின்மை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நார்மல் மெடிக்கல் டிஸார்டர்ஸோடு சேர்ந்த தூக்கமின்மை,
டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, வேறு ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி வேறு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது கூட சேர்த்து தூக்கமின்மை இருக்குது, அப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நரம்பு வியாதி, தட் இஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், ஸ்ட்ரோக்கோ, பார்க்கின்சன்ஸோ, டிமென்ஷியாவோ, இந்த மாதிரி ஒரு ப்ரைமரியாக ஒரு நியூரலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது, அது கூட வர தூக்கமின்மை. மூணாவது அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் தூக்கமே பிரதானமாக தொந்தரவு இருக்குது. தூக்கம்னு பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் டிசார்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி தூக்கமின்மை அப்படின்னு வர்றப்போ பொறுமையாக ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணணும். இவங்களுக்கு என்ன மாதிரி தூக்கமின்மை இருக்குது, எதனால் வருது, எந்த வியாதியோடு கூட வருது அப்படின்னு அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் பெட்டர். ரேதர் தேன் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்லீப்பிங் பில்க்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத விட இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும். இதை தவிர ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் அப்படின்னு நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். டாக்டர், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய காமனான நரம்பியல் சார்ந்த பல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து முதியவர்கள் பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அடிக்கடி விழுந்துடுறாங்கல்ல டாக்டர், ஃபால். இதுலேருந்து முதியவர்கள் தங்களை எப்படியாவது தற்காத்து கொள்ள முடியுமா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் என்ன டாக்டர்? ஃபால்ஸ் இன் எல்டர்லி அப்படிங்கிறதே ஒரு டாபிக் நீங்கள் வந்து நியூரலஜியில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ வியாதிகள் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்துலேயுமே ஃபால்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரோக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கவாதத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பலகீனம் இருக்க தானே செய்யும், அதனால நடக்கிறச்சே ஃபாஸ்ட்டாக நடக்கிறச்சே தடுக்கி விழலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் அவங்களோட அந்த பாஸ்டரே மாறிடும், அதனால கீழே விழலாம். இதை தவிர பாலி நியூரோபதி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பாலி நியூரோபதியில் தரையில் கால் வைக்கிறச்சே அவங்களோட அந்த ஹார்ட் ஃப்ளோரே அசஸ் பண்ண முடியாமல் போகிறச்சே அவங்க ஈஸியாக கீழே விழலாம். அந்த மாதிரி நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸில் கீழே விழருது அப்படிங்கிறது ரொம்ப காமன். இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் இருக்குது, தட் இஸ் கீழே விழாமல் சுதாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சுதாரிப்பு தன்மை அப்படிங்கிறது வயசாக வயசாக கம்மியாகும். இதை தவிர கூட சேர்த்து வியாதியும் சேர்ந்துக்கிறப்போ அவங்க ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கீழே விழறதுனால ஃப்ராக்சர் ரொம்ப காமன். ஏன்னா சின்ன வயசுக்காரங்க மாதிரி இல்லாமல் முதியவர்களுக்கு போன்ஸ் ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும். இதை தவிர நம்ம ஃபஸ்ட்டே பேசினோம் இல்லையா, சப்டியூரல் ஹெமட்டோமா, அது கூட ரொம்ப காமன். இந்த மாதிரி கீழே வழுக்கி விழறதுனால தலையில் லைட்டாக தான் அடிபட்டிருக்கோம், ஆனால் கடகடன்னு வந்து பிளட் வந்து பிரெயினுக்கும் அதோட கவரிங்க்கும் நடுவில் சேர்ந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், சடன் மூமெண்ட்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நியூரலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு வாக்கரோ ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ யூஸ் பண்ணணும். வீட்டோட கண்டிஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். கீழே சின்ன சின்ன பொருட்கள்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அவங்களுக்கு காலில் அடிபடுற மாதிரி ஃபர்னிச்சர் இல்லாமல் கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ட்ரை சர்ஃபேஸ் எஸ்பெஷலி பாத்ரூமில் வழுக்கி விழுறது ரொம்ப காமன். ஸோ அது வந்து தனியாக ஒரு ஷவர் கியூபிக்கல் வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணினோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஃபால்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். டாக்டர், முதியவர்கள் சந்திக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய பேசணும். இப்போ அடுத்த இது வந்து மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதில் என்னெல்லாம் வகையான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க டாக்டர்? முதியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப காமனாக டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். டிப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளாம் சியர்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நமக்கு பிடிச்சது செய்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் டல்லாக இருக்கிறது, டிப்ரெஸ்டாக இருக்குது, எது மேலேயும் ஒரு ஈர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறது. டிப்ரெஷனில் பார்த்திங்கன்னா ஒன்றா பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை பசியே இல்லாமையும் இருக்கலாம், ரொம்ப தூங்கலாம், அப்படி இல்லைன்னா தூக்கமின்மை இருக்கலாம், மற்றவங்களோட நல்ல கலகலப்பாக பழகாமல் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் முதியவர்களுக்கு. ஒன்றா அதெல்லாம் வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸோடு சேர்ந்து வரும், டிமென்ஷியாலையும் டிப்ரெஷன் வரும், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லையும் டிப்ரெஷன் வரும். ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தா முன்னிருந்த கலகலப்பு இப்போ இருக்காது. இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இப்போ நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கும், நிறைய முதியவர்கள் தனியாக இருக்காங்க, இல்லை அவங்களோட குழந்தைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவங்க தனியாக இருக்கிறப்போ நிறைய வியாதிகளும் சேர்ந்துக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுது. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம ஏதாவது நமக்கு ஆயிடுமோ அப்படிங்கிற இந்த பயம்லாம் சேர்ந்து வர்றப்போ
அவங்களுக்கு இதனாலேயே ஒரு மன அழுத்தம், மன பாரம் இதெல்லாம் வருது. ஒரு சின்ன விஷயம் ஆனால் அதுக்கே அழுக வருது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா என் கிளினிக்லேயே என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பேன், அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பயே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை காமனாக பார்க்குறோம். இன்னொன்று பதட்டம், ஆங்ஸைட்டி, கை நடுங்கிறது, எல்லா விஷயத்துக்கும் பயம், படபடப்பாக இருக்கிறது, ஒரு ஹைப்பராக இருக்கிறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிறது. இது அகெயின் தனியாக இருக்கிற முதியவர்களுக்கும் இது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். டாக்டர், முதியோர்கள் காமனாக சந்திக்கக்கூடிய நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன, எப்படி அவங்க தன்னோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கணும், இதை பற்றி ரொம்ப அழகான அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற முதியோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னால் அது என்னவாக இருக்கும்? முதியவர்கள் ஆகிட்டோம், நம்ம லைஃப் இவ்வளோதான், இனிமேல் எதுக்கு அப்படிங்கிற தாட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். ஏன்னா இப்போ வந்து மெடிசனில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுவும் நியூரலாஜிக்கல் ஃபீல்டெலாம் ரொம்ப நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கரெக்டாக நியூரலாஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுங்கள். சியர்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, இனிமேல் எதுக்கு அப்படிங்கிற தாட்டை விட்டுடுங்க. எல்லாத்துக்குமே இப்போது சிகிச்சை இருக்குது. முதியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடை தங்களோட மனசில் சுமந்துக்கணும், எப்படி அவங்களுடைய லைஃப்பை அவங்க லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒன்லைனர்லேயே ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லி எங்கள் அரங்கத்துக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.